ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதத்திலிருந்து நீங்கள் யூடியூபில் ராசி பலன்களை பார்ப்பது போல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் என்கின்ற ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ராசி பலன்களை பன்னெண்டையும் பார்த்து கொள்ளலாம். ஆர்கே அஸ்ட்ராலஜர் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி எடிட் செட்டிங்கில் கிளிக் செய்து ஆல் வீடியோஸ் செலக்ட் பண்ணுங்க. மிதுன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ 6-8-12 இருந்தால் சற்று பலக்குறைவுதான். அதே வேளையில் அங்கு ஆச்சோ உச்சமாக இருந்தால் போராடி கடைசியில் வெற்றி உண்டாகும் என்பது அடிப்படை ஜோதிட விதி. ஆனால் இது விதிவிலக்கான ராசி மிதுன ராசி. மறைந்த புதன் நிறைந்த நிதி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் மறைந்தாலும் மறைவு தோஷம் பெரிதாக உங்களுக்கு பாதிக்காது என்பதே அந்த அடிப்படையாகும். உடன் மூணுக்குடைய சூரிய பகவான் உடன் சேர்ந்திருக்கின்றார் மாதம் முழுவதும். அதே வேளையில் 14 தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு வருவார், ராசிக்கு வந்து விடுவார். ராசியிலே சூரியன் இருப்பார். அதனால் உங்களுடைய ராசிநாதன் புதன் 12 மறைந்தாலும் உங்களுடைய மதிய நுட்பமும் அறிவாலும் ஆற்றலாலும் உங்களுடைய உழைப்பாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பும் மரியாதை எந்த விதத்திலும் அதற்கு எந்த விதமான தடங்களும் தடையும் வராது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். அதே வேளையில் 12 இருப்பதனால் அடிக்கடி பயணங்கள், அதிக அலைச்சல், அதிக திருச்சல், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போவது, மற்றவர்களுக்காக உழைப்பது, மற்றவர்களுடைய வேலைகளை பார்ப்பது என்ற அதிகமான வேலை சுமையும் வேலை பலவும் அலைச்சல் திருச்சலும் இருக்கும். நிச்சயமாக அவரவர் தகுதிக்கேற்றார் போல் பயணங்கள், உள்நாட்டு பயணங்களோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ அடிக்கடி இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பயணங்கள் இருக்கும் என்பதே ராசிநாதன் 12 இருக்கக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் முதலில் சொன்னது போல உங்களுடைய அடிப்படை அந்தஸ்துக்கு கௌரவத்திற்கும் எந்த விதமான குறைபாடு வராது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். மாத கடைசியில் செவ்வாய் 4 பார்வையாக 10 இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் ஆரம்பத்திலிருந்தே 4 பார்வையாக பார்ப்பார். அதனால் போட்டியும் போராமையும் கந்திருஷ்டியும் இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாடினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சியிலும் உங்கள் புத்திசாலித்தனத்திலும் கண்டு பல பேர் உங்களிடத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனது போட்டியும் போராமையும் காண்பிப்பார்கள். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே 1 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சந்திரன், அவர் 4 கிரகம். 2 பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார். 2 யோகத்தை தரக்கூடிய குருவும் செவ்வாயும், அதாவது 2 தர்ம கர்மாதிகளான குருவும் செவ்வாயும் 2-9 இருந்து 2 பார்ப்பதினால் தனப்பிராப்தி கட்டாயம் உண்டு. நிச்சயமாக அது பெரிய அளவிலே இருக்கும். அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்றார்போல் மிக பெரிய அளவிலே அமையும். குரு பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய 2 அவர் 9 கூட வராகி 9 ஆட்சி பெற்று 2 பார்ப்பதினால் மிகப்பெரிய தனப்பிராப்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணம் பல வகையில் வரும். நீங்கள் முயற்சி செய்திருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து இந்த மாதம் ஏதோ வகையில் உங்கள் மனம் குளிரும்படியான தனப்பிராப்தி மிகப்பெரிய அளவிலே வரும் என்பதை எதிர்பார்க்கலாம். மாத கடைசியில் 26 பிறகு 10 இருக்கக்கூடிய செவ்வாய் 11 இருந்து நேரடியாக 2 பார்ப்பார். அதுவும் கூடுதலான பணவரவுக்கு கட்டாயம் வழிவகுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். பயணங்கள் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையானோ அல்லது மனைவிக்கு தேவையான பொன்பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், எதிர்காலத்திற்கு தேவையான பலவிதமான பொருட்களும் தங்க நகைகளும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். அதே வேளையில் ஒரு சிலருக்கு சுப கடன்களும் உண்டாகும். காரணம், செவ்வாய் பார்வை உங்களுடைய ராசிக்கு அவர் 6 குடைவர் என்பதனால் கட்டாயம் கடனும் ஏற்படும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களுடைய வருகை, பழைய நண்பர்களுடைய சந்திப்பது, புதிய நண்பருடைய சேர்க்கை, உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் புதிய கருத்துக்களும் புதிய முறையில் உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற தொழிலில் உங்களுடைய திறமையை காண்பித்து அதன் மூலமாக பெயர் புகழ் என்று வாங்கலாம். கடன்கள் இருந்தால் அந்த கடனை முழுமையாக அடைக்கலாம். புதிய யுக்திகளை கண்டுபிடித்து மற்றவர்களிடத்தில் பேரும் புகழும் பாராட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்பதே 2 பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. உங்களுடைய சொல்லும் உங்கள் செயலும் ஒன்றாய்ப்போல் இருக்கும். மனதில் நினைப்பதை சொல்வீர்கள், அந்த சொல்லை நீங்கள் காப்பாற்றக்கூடிய வன்மை உண்டாகும். அவர் நாணயஸ்தர், அவர் சொன்ன சொல் காப்பாற்றுவர் என்றக்கூடிய பேரும் புகழும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதே குருவினுடைய பார்வையால் 2 கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடவர் சூரிய பகவான், அவர் 12 மறைந்திருக்கின்றார். 3 தற்காலிகமாக சனி பகவானம் பார்ப்பதனால் இளைய சகோதரம் மூலமாக பல வகையில் சங்கடங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ, வீண் வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் தேவையற்ற அலைச்சல் உண்டாக்கக்கூடிய பயணங்களாக இருக்கலாம். தேவையற்ற பயணங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இளைய சகோதர சகோதரிடத்தில் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளன. தசாபதி சரியில்லாதவர்களுக்கு இளையவர்கள் மூலமாக வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன.
உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார். அவர் தான் வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கின்றார். ராசிக்கு அவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் நாலாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினாலும் நாலாம் வீட்டை குருபவானம் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். தாயாருக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கலாம். செவ்வாய் இருப்பதனால் ஒரு சிலருக்கு கந்திருஷ்டிகள் பொறாமைக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் நாலாம் வீட்டிற்கும் அவர் எட்டுக்குடையவர், ராசிக்கும் அவர் ஆறுக்குடையவர் என்பதால் உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்கள் கண்ணை உறுத்தலாம். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் சுக்கரபகவான். அவர் பதினெட்டாம் தேதி வரை பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார். அதனால் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தெய்வ அருளால் பரிபூர்ணமாக நிறைவேறலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடையலாம். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். காரணம், ஐந்தாம் வீட்டை ஆறுக்குடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் எட்டாம் பார்வையாகும். மாத கடைசியில் நேரடியாகவும் பார்ப்பதினால் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்துக்குடியவர் பன்னெண்டில் மறையலாம். ஐந்தாம் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் தன்னுடைய படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று செல்லலாம். உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். அது அவருடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் மிக பெரிய அளவிலே திருப்பு முனையாக ஏற்படலாம் என்பதே ஐந்தாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடியவர் செவ்வாய் பகவான். அந்த ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டியோ போராமையோ எதிர்ப்போ வம்பு வழக்குகளோ கடன்களோ இருந்தாலும் அதை அத்தனையும் முறியடித்து வெற்றி வகை சூடக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். எதிரிகள் உங்களை வம்புக்கு இழுத்தால் நீங்கள் அடங்கிவிட மாட்டீர்கள், பொங்கி அவர்களுக்கு உண்டான பதிலடியை கொடுப்பீர்கள் என்பதே ஆறுக்குடையவர் பத்திலே இருக்கக்கூடிய அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் குரு பகவானாக ஆகின்றார். அவர் தான் வீட்டிலே நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கணவன்மனைக்குள் அந்யோன்யம் பெருகும், அன்பு பெருகும், ஒற்றுமை பெருகும். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சிறிய முயற்சி செய்தாலே மிக அற்புதமான முறையில் திருமணம் நடக்கும். பலருக்கு கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ புத்து சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு பூமி சம்பந்தமான தொழில் விருத்தியாவதற்கு மிக பெரிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும். கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சுபவரியங்கள் கட்டாயம் காத்திருக்கின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சனி பகவான். அவர் ஒன்பதில் இருக்கின்றார். அவர் தற்காலிகமாக இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகெடுதிகள் மிக பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது. இருந்தாலும் இரவில் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் சனி பகவான். அவர் தற்காலிகமாக ஒன்பதில் ஆட்சி பெற்றிருப்பதனால் தந்தை உறவுகள் மூலமாக நல்லுறவுகளே இருக்கும். அவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம். ஒரு சிலர் தர்ம காரியத்திற்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தொழில் விருத்தி மிக அற்புதமாக இருக்கும். அந்த தொழிலிலே போட்டியும் போராயும் வம்பு வழக்குகளும் கந்திருஷ்டிகளும் இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் தொழில் ரீதியில் உங்களுடைய வளர்ச்சி சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய இந்த பயணம் தடைபடாத பயணமாகவும் வீரமான பயணமாகவும் வெற்றி பயணமாகவும் அமையும். காரணம், பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து பத்திலே இருப்பது அடிப்படை காரணமாகும். போட்டி போராமையும் கந்திருஷ்டியும் இருப்பது அவரே ஆறுக்குடையவராக இருப்பதினால் அது ஒரு பக்கம் உங்களை பின்தொடரும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை. பணியில் இருப்பவர்கள் தான் பணியில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் பழிபாவங்களுக்கும் ஆளாகிறீர்கள் என்பது, அது அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி தனியார் பணியாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தொழில் மூலமாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் மதிப்பு மரியாதை கௌரவம் என்று மிக பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் கூடுதலான வாய்ப்புகளே உள்ளது என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் காட்டுகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குடைய செவ்வாய் பகவான் ஆகின்றார். அங்கே ராகுகேது சம்பந்தத்துடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் இருப்பதினால் மூத்த சகோதரன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் மிக பெரிய வெற்றி அடையலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் உண்டாகலாம். ஆனால் புதிய நண்பர்களிடத்திலும் புதிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் தகுதியற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களால் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் ஏற்படும் என்பதே எச்சரிக்கை செய்கின்றது. பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஆகும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே தனக்கு பன்னெண்டிலும் பிறகு அவர் பன்னெண்டிலே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே ஆட்சி பெற இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் வெறிய செலவுகளாக இல்லாமல் குழந்தைகளுக்காகவும் மனைவியிலும் எதிர்கால நலனுக்காகவும் இன்ப சுற்றுலாக்கும் ஆன்மீக சுற்றுலாக்காக அமையுமே தவிர வீண் வெறிய செலவுகளாக அமையாது என்பதே பன்னெண்டாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் சொல்கின்ற விஷயமாகும். ஆக ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் தொழில் விருத்தியும் தனப்பிராப்தியும் இருக்குமே தவிர அலைச்சலும் அதிகமும் உழைப்பும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தனப்பிராப்தியின் மூலமாகவும் தொழிலில் கிடைக்கின்ற வெற்றியின் மூலமாகவும் மன திருப்தி கட்டாயம் உண்டாகும் என்பதே மிதுன ராசிக்கு ஜூன் மாத கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். மிதுன ராசிக்காரர்கள்
அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சகல விதமான வெற்றியும் கட்டாயம் உண்டாகும். இந்த மாதத்திலிருந்து நீங்கள் யூடியூபில் ராசி பலன்களை பார்ப்பது போல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் என்கின்ற ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ராசி பலன்களை பன்னெண்டையும் பார்த்து கொள்ளலாம். ஆர்கே அஸ்ட்ராலஜர் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி எடிட் செட்டிங்கில் கிளிக் செய்து ஆல் வீடியோஸ் செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.